हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम चल और केरला स्पेशल मीन मुलगिट्टा पाकपर वांग इतनी सैरद पाकल किंगा मीन नाम इनकी कुयपर मीन क्लीन पड़ी वचर मीन कु नम्बर मसाल तैयार पड़ी के पेन एल्क रेंडु टेबल स्पून अलवुक्कु मुळगुपोडि ऐड पण्णिक्कलाम अदु कूडवे ओरु टेबल स्पून अलवुक्कु मल्लित्तूळ ऐड पण्णिक्कलाम इनि वंदु इदिलेक्कु अरै टीस्पून अलवुक्कु मंजत्तूळ ऐड पण्णिक्कलाम अडुत्ததா நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இது கூட சேர்க்க போறோம் வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் panல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணுங்க இல்லனா நம்ம ஒவ்வொன்னா சேக்கறதுக்குள்ள கருகிடும் இனி வந்து நம்ம இது கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் இதே மாதிரி சூடு பண்ணீங்கனால போதும் और निम्षद नम्बर फ्लेम आफ पड़ा इं मसाल ना चूडाच इन वो नम्बर मिक्सि जार एक नम्बर वचर मसाल आड पड़ी के इन वो इेक अंजु चायम मूं पल पू சின்னதா ஒரு பீஸ் இஞ்சி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க எடுக்கிற மீனோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இதோ இன்கிரிடியன்ட்ஸோட மெஷர்மென்ட் நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இனி வந்து நம்ம இதிலேக்கு புளி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதில கூட ஆட் பண்ணியிருக்கு இனி வந்து இதிலேக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டா இது வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா இது வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இன்னைக்கு இந்த மண் சட்டியில தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம் அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சட்டியிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா அரைச்ச அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா வந்து இதிலேக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எடுக்கும்போது நல்ல பழுத்ததா பார்த்து எடுக்க ட்ரை பண்ணுங்க குழம்புக்கு நல்லா இருக்கும் இனி வந்து இதிலேக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு தட்டி mix பண்ணி விட்டுக்கலாம் இனி வந்து நம்ம இதிலேக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே அரை கப் தண்ணி ஆட் பண்ணி இருக்கு இது வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா தான் குழம்பு நல்லா இருக்கும் இதிலேக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இனி வந்து நம்ம இத எடுத்து அடுப்புல வெச்சுக்கலாம் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வெச்சுக்கலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கனா இங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வெச்சிருக்கிற மீன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம் மீன் வேகறதுக்காக நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வெச்சுக்கலாம்
அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் இங்கே பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மீன் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட பரோட்டா கூட எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கூட எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.